ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஓட்ஸ் தோசை. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது கூட என்னென்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம், அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ, பீன்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் நர நரன்னு இருக்கும். அதாவது கேரட், கேப்சிகம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலி கூட கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்னா, நம்ம வந்து கோதுமை மாவு வந்து நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அல்லது 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து என்னென்னா எக்கு கூட ஆட் பண்ணுவாங்க. நம்ம எக்கு ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நம்ம வறுத்தாலே போதும். அதாவது கை சூடு இருந்தாலே போதும். இப்போ நம்ம லைட்டாக வறுத்துட்டோம், இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஓட்ஸை வந்து நல்லா வறுத்துட்டோம், இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி. இது கூட நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு தான் ஆட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. இதுக்கு நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 750 ml அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருக்குறோம். அதாவது 200 grams ஓட்ஸுக்கு 750 ml நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இது கூட என்னென்ன போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாய், இது கூட கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, கேரட் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது 10 to 15 minutes வந்து நல்லா ஊறட்டும். ஏன்னா ரவையை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுனா நல்லாயிருக்கும். 15 minutes ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு, சிம்ல வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா லைட்டாக அடை மாதிரி தான் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். சுவையான ஓட்ஸ் தோசை ரெடி. ஓட்ஸ் தோசை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோலம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா ரங்கோலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். விருப்பரா சுற்றம் இயையின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும். விளக்கம். அன்பில் நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு அமையுமானால் அது மேன்மேலும் வளர்ச்சி குறையாத செல்வ நலங்களையும் அவனுக்கு கொடுக்கும்.